தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கழக தலைவர் கேப்டன் அவர்கள் வழக்கமாக 6 மாதத்திற்கு ஒருமுறை உடல்நல பரிசோதனைக்காக கேப்டன் விஜயகாந்த் சென்னை மியாட் மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம். அந்த வகையில் சென்னை மியாட் மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்ற கேப்டன் விஜயகாந்திற்கு லேசான கொரோனா அறிகுறி தென்பட்டது. இருப்பினும் உடனடியாக அது சரி செய்யப்பட்டு விட்டது. தற்போது பூரண உடல் நலத்துடன் கேப்டன் விஜயகாந்த் உள்ளார் என தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து மியாட் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் மற்றும் கழக பொதுச் செயலாளருமான விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனையில் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. தற்போது அவர் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும் நிலையில் அவரது உடல்நிலை சீராக இருக்கின்றதாகவும், அவர் கூடிய விரைவில் முழுமையாக குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவார் என சென்னை மியாட் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ் திரையுலகில் அனைவராலும் புரட்சி கலைஞர் என்று அன்போடு அழைக்கப்பட்ட மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அறிந்து மனம் வேதனையடைந்ததாகவும், திரைத்துறைக்கு வருபவர்கள் யாரையாவது ஒருவரை முன்மாதிரியாக கொண்டுதான் சென்னைக்கு புறப்படுவார்கள். சிவப்பு மல்லி என்கின்ற ஒரு நெருப்பான படைப்பை பார்த்தும், அதில் கதாநாயகனாக நடித்த விஜயகாந்த் அவர்களை முன்மாதிரியாக கொண்டும் தான் திரையுலகிற்கு வந்ததாகவும், தனிப்பட்ட முறையில் தன்மீது பேரன்பு கொண்டவர் என்றும், எல்லோரிடமும் வித்தியாசமின்றி பழகும் விஜயகாந்த் இந்நோயிலிருந்து விரைவில் மீண்டு வந்து சமூக பணியாற்றிட இயற்கையையும் இறைவனையும் வேண்டுவதாகவும் தமிழ் பேரரசு கட்சி பொதுச் செயலாளர் கௌதமன் தெரிவித்துள்ளார்.